காசிம் பாவா என்கிறது கேட்கிறார். வடக்கு திசையில் தலை வைத்து தூங்கக்கூடாது. நபி அவர்கள் என்று சொல்கிறார்கள், நபி அவர்கள் எந்த திசையில் தலை வைத்து தூங்கி காட்டினார்கள் கேட்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா வடக்கு திசையில தூங்கணும்னு சொன்னா பெரிய தருத்திரம் ஏற்பட்டுரும், எல்லாம் நிம்மதியெல்லாம் பாழாயிரும். அது மாதிரிதான் வந்து வேற வேற மார்க்கங்கள்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. வேற மதங்கள் என்ன இருக்குன்னா, அதை வடக்கு திசையில தூங்கினா ஆரோக்கியம் போயிரும், செல்வம் போயிரும், வேலை போயிரும், குடும்ப நிம்மதி போயிரும். அதனால பிணங்களை தான் வடக்கு திசையில வச்சு வைப்பாங்க. செத்து போன ஆட்களை தான் வடக்கு பக்கமா வைக்குவாங்க. உசுரோட இருக்கிற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வாயில வீட்டுல ரூம்ல படுக்க போடும்போது கூட அந்த வடக்கு இதை பார்த்தானே செய்வாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அந்த ஒரு கண்டிஷன் கிடையாது. என்ன வீடு அமைப்பை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி வேண்டாலும் என்ன செய்யலாம், நீங்க படுத்துக்கலாம், வடக்கு திசையிலையும் படுக்கலாம், தெற்குலையும் வைக்கலாம், எந்த மாதிரி தலை வச்சாலும் அதனால வறுமை செல்வம் ஆரோக்கியம் அந்த மாதிரி ஏற்படுமான்னா ஏற்படவே செய்யாது. அந்த மாதிரி உள்ள ஒரு கான்செப்டே இஸ்லாத்தில் கிடையாது. அப்ப வடக்கு நாலு திசையும் எல்லாமே அல்லாஹ்வுடைய திசை தான், வணங்குதா, நாலு திசை எட்டு திசைன்னு வைத்துக் கொண்டாலும் அந்த திசையில எந்த மாதிரி வேண்டும் மரணம் என்ன செய்யலாம், வடக்கு தெற்காக கிழக்கு மேற்காக என்ன வடகிழக்கு வடமேற்கு எந்த மாதிரி வேண்டாலும் என்ன செய்யலாம், தலை வைத்து படுக்கலாம். தலை வைத்து படுப்பதற்கு இந்த மாதிரி இல்லை என்று சொல்வது வேற மார்க்கத்துல அந்த ஒரு நம்பிக்கை இருந்து அந்த நம்பிக்கையில ஊறி போன நம்ம முப்பாட்டன்மார் இஸ்லாத்துக்கு வரும்போது அதோடு கொண்டு வந்துட்டாங்க. எதனால இது வந்துச்சுன்னு சொன்னா, நாமெல்லாம் வந்து அரபு நாட்டு இறக்குமதி கிடையாதுல, நம்முடைய முப்பாட்டன்மார்கள் என்ன செஞ்சாங்க, வேற ஒரு மார்க்கத்துல மதத்துல இருந்தாங்க. இருக்கும்போது அடிப்படையான விஷயத்த மாத்திக்கிட்டாங்களே தவிர இந்த சாதாரண பழக்க வழக்கங்கள்லாம் அது சொல்லி கொடுக்கப்படல, அது அப்படிங்கே கொண்டு வந்துட்டாங்க. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு என்ன செய்யறாங்க, அந்த அந்த மூட நம்பிக்கையான அந்த பழைய நம்பிக்கை சம்பந்தமாக நடப்பாங்க. நிறைய விஷயங்கள் நம்மள்ட எங்க வீட்டுலாம் என்ன செய்வாங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் வீட்டுல மாடத்தில் விளக்கு வைப்பாங்க. எதுக்குன்னா அது வந்து வெளிச்சத்துக்குன்னு கிடையாது, அது ஒரு சடங்காக வைப்பாங்க. விளக்குல மாடம் கூட வைக்கும், மாடத்தில் விளக்கு வைக்கல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து ராத்திரில வந்து விளக்கு போடல மகதிமானம் என்ன இருட்டாச்சுன்னா என்னடா தரத்தின் பிடிச்ச மாதிரி வச்சிருக்கேன், தேவையில்லை லைட் போடுவோம், தேவையில்லைன்னா போடுவோம், அதை கூட இப்படி ஒரு ஒரு இருட்டா போட்டோம்னா ஒரு தரித்திரம் இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில உள்ள விஷயம் தானே தவிர குரான்லயோ ஹதீஸ்லயோ இந்த திசையில் தான் படுக்கணும், இந்த திசையில் படுக்கக்கூடாது என்ற எந்த கட்டளையும் கிடையாது. இந்த மாதிரி ஒன்று இருப்பது தான் எல்லாத்துக்கும் சரியானதாக வரும். நம்ம வீடுகள் வாங்குறோம் என்று சொன்னால் பல மாதிரி அமைப்புல வீடுகள் கிடைக்கும். வடக்கு தெற்கா தான் படுக்கணும் முடியும்னா அந்த சின்ன ஒரு நீள் வாட்டமாக இருந்தால் ஒரு ஆள் தான் படுக்க முடியும். அது எல்லா பக்கமும் நம்ம இருக்கிற மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி படுத்துக்கொள்ளலாம் இருந்தால் தான் அது வந்து நமக்கு அதிகமான பேருக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். அதனால அதை நெருக்கி அடிச்சு அதனால ஒரு மக்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய தத்துவமாகத்தான் அது இருக்கும். அதனால எந்த மாதிரி வேண்டாலும் படுக்கலாம், அதனால எந்த விதமான பாதிப்பும் வராது. சில பேர் விஞ்ஞான இந்த ஒரு மதத்தில் இருக்கிறதுனால விஞ்ஞான வழக்கம் மாதிரி சொல்லுவாங்க, வடக்கு தெற்குல பெரிய மின்காந்தம் அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்கிறது, அப்படி படுத்தோம் என்று சொன்னால் அது வந்து நம்மளை பாதிக்கும். அது விண்காந்தம் இருக்கத்தான் செய்யுது, வடக்கு அதை காம்பஸ்னால் தானே காட்டுது, அது நம்மளை பாதிக்கும் என்ன இருக்குது, அது உட்கார்ந்து இருக்கும்போது பாதிக்க தான் செய்யும். வடக்கு தெற்கா இருந்தா வடக்கு தெற்கில் உள்ள கதிர்கள் வந்து படுத்தா மட்டும்தான் வரப்போகுதா, உட்காருக்கும் எல்லா நேரத்திலையும் தான் இருந்துகிட்டு, இந்த எல்லா ஒரு டைம்லயும் அது இருந்துகிட்டு தானே இருக்குது. இப்படி ஒரு காரணத்தான் சொல்லுவாங்க, அது மின்காந்தம்ங்கிறது காந்த அலைங்கிறது வடக்கு தெற்கா தான் இருக்குது, காம்பஸ்ல நிப்பாட்டினா கரெக்ட் வடக்கு தெற்கா தான் நிற்கும். அந்த மாதிரி வந்து அந்த சுழற்சியின் காரணமாக அதில் ஒரு காந்த சக்தி இருக்கிறது உண்மை. அந்த காந்த சக்தி வந்து நம்மளையெல்லாம் பாதிக்கிற அளவுக்கு உள்ள வகையில் நல்லா படைக்கல. இதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால இந்த வடக்கு தெற்கு திசையினால் இவன் பாதிக்கப்பட்டான்னு சொல்லக்கூடிய வகையில் எந்த ஒன்றுமே இல்லை. அதனால இஸ்லாத்தில் வந்து எப்படி வேணாலும் என்ன செய்யலாம் படுத்துக்கலாம், தப்பு கிடையாது.